அனைவருக்கும் வணக்கம். நன்னூல் எழுத்ததிகாரம் உயிரீற்று புணரியல் நூற்பா 162 முதல் 164 வரை. உயிரீற்று சிறப்பு புணர்ச்சி. உயிர் முன் உயிர் புணர்ந்தால் எத்தகைய மாற்றங்களை அடையும் என்பதை இந்த பகுதியில் பார்ப்போம். இஇஐ வழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏ முன் இவ் இருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்று ஆகும். இஇஐ வழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏ முன் இவ் இருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்று ஆகும். நிலைமொழியின் இறுதியிலும் வருமொழியின் முதலிலும் உயிரெழுத்துக்கள் இருந்தால் அந்த உயிரெழுத்துக்கள் இரண்டும் புணர்ச்சியின் போது ஒன்று சேராது. இதை ஒன்று சேர்ப்பதற்காக இடையில் ஒரு மெய்யெழுத்து எழுதப்படும். அந்த மெய்க்கு பேர் தான் உடம்படுமை. நிலைமொழி வருமொழி இரண்டிலும் உயிரெழுத்து நிற்க இரண்டும் சேராத விடத்து இரண்டையும் ஒன்றுபடுத்த சேர்ப்பதற்காக இடையில் ஒரு மெய் எழுதப்படும். அந்த மெய் தான் உடம்படுமை. அதை பற்றி தான் நன்னூலார் இந்த நூற்பாவில் விளக்குகிறார். எந்தெந்த இடங்களில் எந்த உடம்படுமை வரும் என்று. தமிழில் இருக்கக்கூடியது இரண்டே இரண்டு உடம்படுமைகள், யகரம் வகரம், அதாவது இ இவ் என்ற இரண்டும். இஇஐ வழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏ முன் இவ் இருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்று ஆகும். நிலைமொழியின் இறுதியில் இஇஐ என்ற எழுத்துக்கள் இருந்து, நிலைமொழியின் இறுதியில் இஇஐ என்ற எழுத்துக்கள் இருந்து வருமொழி முதலில் ஏதேனும் உயிரெழுத்துக்கள் வந்தால் அங்கே யகர உடம்படுமை தோன்றும். இந்த இஇஐ மூன்று அல்லாத ஏனைய உயிரெழுத்துக்கள் அ உ உ ஏ ஓ ஔ ஆகிய எழுத்துக்கள் இருக்கும் பொழுது வருமொழியில் ஏதேனும் உயிரெழுத்துக்கள் வந்தால் அங்கே வகர உடம்படுமை தோன்றும். அதான் இஇஐ வழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏ முன் இவ் இருமையும். நெடிலெழுத்தாக இருக்கக்கூடிய இந்த ஏகாரத்தின் முன்னாடி யகரம் வகரம் இரண்டு உடம்படுமையும் வரும். இஇஐ வழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏ முன் இவ் இருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும். நிலைமொழியின் இறுதியில் இஇஐ என்ற எழுத்துக்கள் இருந்தால் அங்கே வகர உடம்படுமை தோன்றும். இஇஐ இருந்தால் அங்கே யகர உடம்படுமை தோன்றும். ஏனைய உயிரெழுத்துக்கள் இருக்கும் பொழுது அங்கே வகர உடம்படுமை தோன்றும். ஏ நெடில் ஏகாரத்தின் முன் யகரம் வகரம் இரண்டு உடம்படுமையும் பெற்று வரும். சான்றுகளை பார்க்கலாம். நிலைமொழியின் இறுதி உயிர்மை, அதாவது நிலைமொழியோட இறுதியில உயிரெழுத்துக்கள் தான். இங்க உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்து உயிர்மை எழுத்தாக நிற்கும் அப்படிங்கிறதுனால நம்ம உயிர்மை அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்கோம். நிலை அதாவது இஇஐ அப்படின்னா கீங்கி சி நீ டி நீ தீ நீ, அது மாதிரி இ அப்படின்னா கீங்கி சி நீ டி அந்த வரிசை எல்லாமே, ஐ அப்படின்னா ஐ கை கை சை நை டை நை அந்த வரிசை எல்லாமே. அதனாலதான் இங்க உயிர்மை அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? நிலைமொழியின் இறுதியில இந்த மூன்று உயிரெழுத்துக்களை அதனுடைய வர்க்கங்கள் இருந்தால் அங்கே யகர உடம்படுமை தோன்றும். இஇஐ வழி எவ்வும், அதாவது கிளி கூட்டல் அழகு கிளி அழகு, இந்த லி அந்த லீல என்ன இருக்கு, இள்ளு கூட்டல் ஈ, லீல இள்ளும் ஈவும் இருக்கு. அதனால இ கடைசியா இருக்கக்கூடிய உயிரெழுத்து என்ன, ஈ. அதனால இஇஐ வழி எவ்வும் இ கிளி இருக்குல்ல, அது மாதிரி தீ அங்க இ, வாழை அங்க ஐ. அதனால இஇஐ வழி எவ்வும் யகரம் எப்படி வருது, கிளி குட்டல் அழகு கிளி அழகு, தீ குட்டல் எரிந்தது தீ எரிந்தது, வாழை குட்டல் இலை வாழை இலை, இந்த மாதிரி மூன்று இடங்கள்லையும் யகரம் வருது. இந்த மூன்று அல்லாத அ ஆ உ ஊ ஏ ஓ ஓ ஔ இந்த இடங்களில் இந்த உயிரெழுத்துக்கள்
நிலைமொழியோட இறுதியில் இருக்கும் பொழுது அங்கே வகர உடம்படுமை தோன்றும். வகர உடம்படுமை, எடுத்துக்காட்டு படித்த குடல் உடன், படித்த உடன், படித்த ஆ சத்தம் ஆ வந்துக்கா, இங்கே ஊ உயிரெழுத்து, இப்ப இங்க என்ன வருது இடையில வகர உடம்படுமை வருகிறது. இவ்வும் ஊவும் சேர்ந்து ஊவாயிருது. படித்த உடன் மா நெடில் ஆ இலை ஈ உயிரெழுத்து, அதனால மா குட்டல் இலை மாவிளை. கழு குட்டல் ஏற்றம் கழுவேற்றம், கழு குட்டல் ஏற்றம் கழுவேற்றம். பூ குட்டல் இதழ் பூவிதழ். போ குட்டல் என்றால் போவென்றாள். வௌ குட்டல் என்றான் வௌவென்றான். ஏ ஓ மொழி இறுதி எழுத்தை காண்கன்னு ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எகரமும் ஒகரமும் மொழிக்கு இறுதியில வராது. அது தன்னை சுற்றும் பொழுது ஏ அப்படிங்கிற எழுத்தை சொல்லும் பொழுது வரும், ஓ என்ற எழுத்தை சொல்லும் பொழுது வரும். சொற்களில் அது மொழிக்கு இறுதியில வராது. அது அளபடையாக இருக்கும் பொழுது என்ன செய்யும் வரும். சரி, அடுத்ததாக ஏ நெடில் ஏகாரத்துல இரண்டு உடம்படுமையும் பெறுங்கிறத பாக்குறோம். சே குட்டலடி சேயடி சேவடி இரண்டுமே வருது இல்லையா. சே குட்டலடி சேயடின்னு வர்றப்ப அகரம் இருக்கு, சேவடின்னு வரும்பொழுது வகரம் இருக்கு. அதனால இந்த இடத்துலயும் இந்த ஏகாரத்தை கொடுத்துக்கலாம். நம்ம ரெண்டும் பொருந்தி வர்றதுனால தனியா பிரிச்சு காட்டியிருக்கோம். இப்ப உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இஇ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏ முன் இவ் இருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்று ஆகும். அடுத்ததாக எகரவினா முச்சுட்டின் முன்னர் உயிரும் எகரமும் எய்தின் வவ்வும் பிறவரின் அவையும் தூக்கில் சுட்டு நீலின் எகரமும் தோன்றுதல் நெறியே. எகரவினா முச்சுட்டின் முன்னர் உயிரும் எகரமும் எய்தின் வவ்வும் பிறவரின் அவையும் தூக்கில் சுட்டு நீலின் எகரமும் தோன்றுதல் நெறியே. எகர வினா சுட்டு, எகர வினா ஏ என்ற வினா எழுத்தும் முச்சுட்டு, சுட்டெழுத்துக்கள் மூன்று அ இ உ, இந்த மூன்று சுற்றெழுத்துக்களின் முன்னும் உயிரும் யகரமும் எய்தீன், உயிரும் யகரமும் வந்தாள். வவ்வும் அங்க என்ன வரும், வகர உடம்படுமை வரும். உயிரும் யகரமும் எய்தீன் வவ்வும் என்றால் வகர உடம்படு. பிறவரின் அவையும் பிற எழுத்துக்கள் வந்தால் அந்த வந்த எழுத்துக்களே வரும். தூக்கில் சுட்டு நீலின் யகரமும், தூக்கில் தூக்கு என்றால் செயலில், சுட்டு நீண்டு வரும்போது அங்கே யகரம் வரும். சான்றுகள் பார்க்கலாம். ஏ குட்டல் ஆடை எவ்வோ ஆடை, அதாவது இப்போ எகர வினா அதுக்கு முன்னாடி உயிரெழுத்து வந்திருக்கு, ஏ என்பதற்கு முன்னாடி எவ் ஆடை அப்படிங்கிறது வந்திருக்கு. ஏ என்பது என்ற எழுத்துக்கு பக்கத்துல என்ன வந்திருக்கு, ஆடை. ஏ என்றத ஒரு எகர வினா, அங்க உயிரெழுத்து ஆ வந்திருக்கு, அதனால என்ன வந்திருக்கு, வகர உடம்படுமை வந்திருக்கு. அடுத்தது மூச்சுட்டின் அ இ உ, இந்த மூன்று சுற்றெழுத்துக்களின் முன்னால் உயிரெழுத்துக்கள் வந்தால் அங்கே வகரம் வரும். அவ்வாடை இவ்வாடை உவ்வாடை. ஊ என்ற சுட்டெழுத்து தற்காலத்துல வழக்கத்துல இல்ல. ஆனா செய்மை சுட்டு, ஈனா அண்மை சுட்டு, அங்க இங்க அங்கே இங்கே சொல்றோம்லே அது. எகரவினா முச்சுட்டின் முன்னர் உயிர்வரின் வவ்வும், அதே மாதிரி யகரம் வரின் வவ்வும். எகரவினா முச்சுட்டின் முன்னர் உயிரும் யகரமும் எய்தின் வவ்வும், உயிர் பார்த்தோம் அவ்வாடை இவ்வாடை எவ்வாடைன்னு. அதே மாதிரி யகரம் யா வந்துச்சுன்னா ஏ குட்டல் யானை எவ் யானை, ஆ குட்டல் யானை அவ் யானை, ஈ குட்டல் யானை இவ் யானை, ஊ குட்டல் யானை உவ் யானை. எகரவினா முச்சுட்டின் முன்னர் உயிரும் யகரமும் எய்தின் வவ்வும்,
ஏகரம் ஏ என்ற வினா எழுத்துக்கு முன்னாடியும் ஆ இ உ என்ற சுற்றெழுத்துக்களுக்கு முன்னரும் உயிரெழுத்தும் யகரமும் வந்தால் அங்கே வகர உடம்படுமை தோன்றும். பிறவரின் அவையும் தூக்கில் சுட்டு நீலின் யகரமும் தோன்றுதல் நெறியே. பிறவரின் அவையும் பார்க்கலாம். இதே எகர வினா முச்சுட்டின் முன்னர் பிற எழுத்துக்கள் வந்தால் அவையும் எந்த எழுத்துக்கள் வருதோ அதே எழுத்துக்கள் வரும். ஏ கூட்டல் கட்டிடம், எக் கட்டிடம். ஏ கூட்டல் சட்டை, எச்சட்டை. ஏ கூட்டல் வீடு, எவ்வீடு. ஆக இந்த எழுத்துக்களை இதோட பொருத்தி பார்க்குறோம். அது எக்கட்டிடம் வருது. அதே மாதிரி ஆ கூட்டல் கட்டிடம், அக்கட்டிடம். ஈ கூட்டல் கட்டிடம், இக்கட்டிடம். ஊ கூட்டல் கட்டிடம், உக்கட்டிடம். இப்போ எகரவினா முச்சுட்டின் முன்னர் உயிரும் யகரமும் எய்தின் வவ்வும் பிறவரின் அவையும் அப்படிங்கிறதுல பிறவரின் அவையும் தான் இந்த பகுதி. ஏ என்ற வினா எழுத்து, ஆ இ உ என்ற சுற்றெழுத்துக்களுக்கு முன்னால் பிற எழுத்துக்கள் வரும் பொழுது எந்த எழுத்து வருதோ அதே மெய் எழுத்து மிகுந்து வரும். அதற்கு தான் இப்போ சான்று பார்த்தோம். அடுத்ததாக சுட்டு நீலின் யகரமும், அதையும் இப்போ பார்க்கலாம். அடுத்தது சுட்டு நீலில் யகரமும் தோன்றுதல் நெறியே. சுட்டு நீண்டால் செயலில் சுட்டு, தூக்கில் தூக்கு என்பது சுட்டு. தூக்கில் சுட்டு நீலின் யகரமும் தோன்றுதல் நெறியே. செயலில் சுட்டெழுத்துக்கள் நீண்டு வரும் பொழுது அங்கே யகரம் தோன்றும். ஆ கூட்டல் இடை, ஆயிடை. அடுத்த நூற்பா பாருங்க. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் எவ்வரின் ஈயாம் முற்றும் அற்று ஒரோ வழி. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் எவ்வரின் ஈயாம் முற்றும் அற்று ஒரோ வழி. சான்று பார்க்கலாம். நிலைமொழியின் இறுதியில் குற்றியலுகரம் இருந்து வறுமொழி முதலில் உயிரெழுத்து வந்தால் குற்றியலுகரம் தான் ஊர்ந்து வந்த மெய்யை விட்டு கெடும். அதாவது நிலைமொழியோட இறுதியில் குற்றியலுகரம் கு சு டு து பூரு என்ற எழுத்துக்கள் இருந்து வறுமொழியில் உயிரெழுத்துக்கள் வந்தால் குற்றியலுகரம் அந்த மெய்யை மட்டும் விட்டுட்டு உகரம் மறைஞ்சிரும். சான்று பாருங்க. எழுத்து கூட்டல் ஆற்றல், எழுத்தாற்றல். இப்போ எழுத்து என்பது குற்றியலுகரம் நமக்கு தெரியும். ஒன்று குசுறுத்துப்புல இருக்குது, அடுத்து அதுக்கு முன்னாடி வள்ளி நடத்திருக்கிறதுனால வன்தொடர் குற்றியலுகரம் நமக்கு தெரியும். அப்புறம் வருமொழியில் என்ன இருக்குது? ஆற்றல், ஆ நெடில், அதாவது உயிரெழுத்து, உயிர் நெடில். இப்போ நிலைமொழியோட இதில் குற்றியலுகரம் இருக்குது, வருமொழியில் உயிரெழுத்து இருக்குது. இப்போது இந்த இத்து குட்டல் ஊ தான் தூ, அந்த தூ தான் என்னது குற்றியலுகரம். அந்த இத்து குட்டல் ஊவில் ஊகரம் மட்டும் என்ன செய்யும்? கெடும். ஊகரம் தான் ஏறி வந்த மெய்யை விட்டு கெடும். அப்போ அங்கே என்ன நிற்கும்? இத்து மட்டும் நிற்கும். அப்போ எழுத்து டபுள், ரெண்டு இத்து இருக்கும். எழுத்து கூட்டல் ஆற்றல்னு இருக்கும். அப்புறம் இந்த இத்தும் ஆவும் சேர்ந்து தா, இத்து கூட்டலா தா, அதனால எழுத்தாற்றல். இன்னொரு சான்று பார்க்கலாம். தடுப்பு கூட்டல் ஊசி, தடுப்பூசி. இதுல தடுப்பு இப்பு கூட்டல் ஊ பூ, குற்றியலுகரம் மண்தொடர் குற்றியலுகரம். ஊசி ஊ நெடில் எழுத்து, அதாவது உயிர் எழுத்து. இப்போ நிலைமொழியோட இறுதியில் குற்றியலுகரம் இருக்குது, வருமொழியில் உயிரெழுத்து இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தடுப்பூசியில் இருக்கக்கூடிய இப்பு குட்டல் ஊ இருக்குல்லையா, அந்த உகரம் போய் இங்கே என்ன இருக்கும்? இப்பு மட்டும் இருக்கும். இப்போ தடுப்பு குட்டல் ஊசி இருக்கும், தடுப்பூசி இப்பும் சேர்ந்து தடுப்பூசி என மாறுது. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அடுத்தது எவ்வரின் ஈயாம், எவ்வரின் ஈயாம். நிலைமொழியோட இறுதியில் குற்றியலுகரம் இருந்து வருமொழி முதலில் யகரம் வந்தால், அங்கே உயிர் வந்தால் பார்த்தோம், இங்கே யகரம் வந்தால் குற்றியலுகரம் குற்றியலிகரமாக மாறும். குற்றியலுகரம் குற்றியலிகரமாக மாறும். சான்று பாருங்க. நாடு குட்டல் யாது, நாடு யாது. நாடு குற்றியலுகரம். இதில் இருக்கக்கூடிய இட்டு குட்டல் ஊ, இந்த ஊ வந்து என்னவா மாறும்? ஈயாக மாறுது. இப்போ நாடு குட்டல் யாது, நாடு யாது. கொக்கு குட்டல் யாது, கொக்கி யாது. கொக்கு உகரம், அதில் ஊ போயிட்டு என்ன இருக்கும்? இக்கு இருக்கும். அந்த ஊ போய் என்னவா மாறுது? ஊ வந்து
மறைஞ்சு ஆக மாறுது. நிலைமொழியோட இறுதியில குற்றியழுகரம் இருந்து வருமொழியில யா என்ற எழுத்து வந்தால் இந்த உகரம் கெட்டு இகரமாக, அதாவது உகரம் இகரமாக மாறுகிறது. சான்று பாருங்க, நாடு குட்டல் யாது நாடியாது, கொக்கு குட்டல் யாது கொக்கியாது. முற்றும் அற்று ஒரோ வழி, அதாவது குற்றியழுகரம் அல்லாததெல்லாம் முற்றியழுகரம். அந்த முற்றியழுகரமும் இவ்வாறு தான் புணரும். எவ்வாறு? மேலே சொன்ன மாதிரி. மேலே சொன்னது என்ன சொன்னாங்க? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் எவ்வரின் ஈயாம். உயிர், அதாவது நிலைமொழியோட இறுதியில குற்றியழுகரம் இருந்து வருமொழியில் உயிரெழுத்துக்கள் வந்தால் குற்றியழுகரம் தான் ஏறி வந்த மெய்யை விட்டு கெடும். அதாவது கூச்சு டு து புரு என்ற எழுத்துக்கள்ல இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இது மட்டும்தான் இருக்கும். அதுல ஏறி வந்த உகரம், சேர்ந்து வந்த உகரம் மறைந்து விடும். சான்று பாருங்க, மாவு குட்டல் அரைத்தால் மாவரைத்தால். மாவு என்பது என்னது? குற்றியழுகரம் அல்ல. எப்படி? கூச்சு டு து புரு என்ற எழுத்துக்கள் இல்ல, அதுக்கப்புறம் இங்க மா நெடு எழுத்திருக்கு, பக்கத்துல உ மாவு இருக்கு, சரியா? அப்போ மாவுல இருக்கக்கூடியது இவ்வு குட்டல், இவ்வு குட்டல் ஊ, அந்த ஊ போயிருது. அப்ப மாவு அரைத்தாள், அப்ப மாவு அரைத்தாள், உயிருமையும் சேர்ந்து உயிர்மையாக மாறுகிறது. அதே மாதிரி வரவு குட்டல் ஆகும், வரவு குட்டல் ஆகும். இந்த வரவுலையும் என்ன எழுத்திருக்கு? ஊ இருக்கு. இது குற்றியழுகரம் அல்ல, முற்றியழுகரம். அந்த ஊவை எப்படி பிரிக்கலாம்? இவ்வு குட்டல், இவ்வு குட்டல் ஊ பிரிக்கிறோம். இந்த ஊ என்ன செய்யுது? மறைந்து விடுகிறது. அப்ப அங்க என்ன இருக்கும்? வரவு குட்டல் ஆகும் இருக்கும். இவ்வும் ஆவும் சேர்ந்து என்னவாகுது? வாவாகுது. அப்ப வரவு குட்டல் ஆகும், வரவாகும். இப்ப நம்ம குற்றியழுகர புணர்ச்சிகள் பார்த்திருக்கோம். அதுல முக்கியமாக உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் எவரின் ஈயாம் முற்றும் மற்ற ஒரோ வழி. உயிர் நிலைமொழியோட இறுதியில குற்றியழுகரம் இருந்தால் வருமொழி முதல்ல உயிரெழுத்துக்கள் வரும் பொழுது உகரம் மறைந்துவிடும். நிலைமொழியில குற்றியழுகரம் வந்து வருமொழியில யகரம் வந்தால் உகரம் இகரமாக மாறும். இதே விதி முற்றியழுகரத்திற்கும் பொருந்தும். என்ன இந்த குற்றியழுகரம் முற்றியழுகரம் அப்படின்னா, குறுகி ஒழிக்கக்கூடிய உகரம் குற்றியழுகரம், முழுமையாக ஒழிக்கக்கூடிய உகரம் முற்றியழுகரம். உயிர் உயிரெழுத்துக்கள், அதாவது ஊ என்ற எழுத்திற்கு ஒரு மாத்திரை, குறி ஊக்கு ஒரு மாத்திரை. அந்த ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒழித்தால் அது முற்றியழுகரம். அது ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழித்தால் அது குற்றியழுகரம். அதே மாதிரி மறுவென்றால் பாருங்க, இதுவும் முற்றியழுகரம். அங்க உகரம் போய் இவ்வும் ஏமு சேர்ந்து வே மறுவென்றால் ஆகிறது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். வாழ்த்துக்களுடன் நன்றி.